எந்த ஒரு காரியத்தை நம்ம கையில் எடுத்து செய்தாலுமே சரி, நம்மளுடைய முதல் வேலை விநாயக பெருமானை வணங்குறது. விநாயக பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த காரியத்தை செய்கிறத நம்ம வழக்கமாக வச்சுருப்போம். இப்படி முழு முதற் கடவுளால் விநாயகரை வணங்கிட்டு நம்ம தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது. அப்படி சிறப்பு வாய்ந்த விநாயகரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னம் இருக்கும், அது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல. அதாவது ஸ்வஸ்திக் சின்னம் தான் அது. நம்ம நடந்து செல்லும் பொழுது பலரோட வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது ஏன் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரைஞ்சி வச்சுருக்காங்க? ஸ்வஸ்திக் சின்னம் வந்து ஏன் எதற்காக பயன்படுத்தப்படுது? இந்த ஸ்வஸ்திக்கோட பலன்கள்லாம் என்ன? இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து விநாயகரோட கையிலேயே இருக்கே, அந்தளவுக்கு அது விசேஷமான ஒன்றா? அதை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு செல்வம் பெருகிக்கொண்டே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் முறைப்படி உபயோகப்படுத்தணும், முறைப்படி அதை பயன்படுத்தணும். இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தோட வடிவமானது பார்த்தீங்கன்னா நான்கு திசைகளை குறிக்கிற மாதிரி இருக்கும். மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் ஒவ்வொரு கோடும் ஒன்றுக்கு மேலே குறுக்க வந்து செல்லுமாறு இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க. வீட்டோட நலவாசலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு நிறைய பேர் வந்து ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிருப்பீங்க. வீட்டோட சமையல் அறையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வஸ்திக் அப்படின்ற ஒரு மங்களகரமான ஒரு சின்னமாக இருக்கும். இன்றைக்கி மார்வாடிகள் பல பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான சின்னம் அப்படின்னா ஸ்வஸ்திக் சின்னம்னே சொல்லலாம். ஸ்வஸ்திக் அப்படின்ற பெயர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதில் எஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அஸ்தி அப்படின்னா நல் வாழ்வு அப்படின்னு ஒரு பொருள். இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடுகளும் பார்த்தீங்கன்னா எட்டு சின்னங்களை குறிக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த மையப்புள்ளி மனுஷனுடைய ஆன்மாவை குறிக்கின்றதான். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆத்மா எட்டு திசைகளிலும் உள்ள கடவுள்களை பிரார்த்தனை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதற்காக தான் பார்த்தோன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரையப்படுது. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வீட்டோட கதவுகள்லையும் நிலை வாசல்லையும் பணப்பெட்டிலையும் கிச்சன்லையும் பூஜை அறையிலையும் நம்ம இதை வரைந்து வைக்கிறது மூலமாக வீட்டில் எந்த துர்சக்திகளும் கூட அண்டாதன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. செல்வம் இல்லங்களில் பெருக்கெடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்துமே உலகின் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். சமஸ்கிருதத்தில் பார்த்தோன்னா ஸ்வஸ்திகா அப்படின்றதுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கா. இந்த ஒரு சின்னம் பார்த்தீங்கன்னா நம்ம வரைந்து கையெடுத்து தொழுவதன் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான கசப்பு உணர்வுகளும் சரி, மறைந்து நல்ல எண்ணங்கள் மட்டுமே நமக்குள் எழும். வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே விலகும் அப்படின்னு நம்பப்படுது. நமக்கு தீமை செய்யணும் அப்படின்னு யாராவது நம்மக்கிட்ட நெருங்கினா கூட ஸ்வஸ்திக் சின்னம் வந்து அவங்கள விலகி வைக்குமா? இப்படி மனுஷனோட மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை கூட புரிஞ்சு கொண்டு அதை நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியே இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு இருக்கான். இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பூஜை அறையில் வரைஞ்சி வச்சுருங்க. வீட்டோட நிலவாசலில் இருக்கட்டும், கிச்சனோட முகப்பு சுவரில் இருக்கட்டும், இல்லைனா பூஜை அறையில் இருக்கட்டும், தவிர்த்து வாசலில் போடக்கூடாது. ஏன்னா கால் வைத்து நம்ம நடக்கக்கூடாது. ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து மஞ்சள் குங்குமம் பயன்படுத்தி வரைந்து வைக்கணும், இல்லைனா அரிசி மா கொண்டு நம்ம வரையலாமே தவிர கோலமாக கொண்டு வாசலில் போடாதீங்க. கோலமாக கொண்டு அதே மாதிரி பூஜை அறையிலையும் போடாதீங்க. பச்சரிசியை அரைச்சிட்டு பச்சரிசி மாவில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்வஸ்திக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அற்புதமான ஒரு பலன் இருக்கதை சொல்லுவாங்க. ஆக நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை இதுவரைக்கும் பயன்படுத்தலை அப்படின்னா கூட சரி, இனிமேல் பயன்படுத்த தவறாதீர்கள். ஸ்வஸ்திக்கோட மகிமையை உணர்ந்து புரிஞ்சு அதை முறையாக நீங்கள் பயன்படுத்தி பின்பற்றி வந்தீங்க அப்படின்னாலே போதும், வாழ்க்கை என்றுமே இனிக்கும் ஜெயிக்கும். நன்றி. இந்த பதிவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்ல தவறாதீங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.